ஹாய் மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். டைம் 6:30 ஆச்சு. ஓகே, இந்த செகண்ட் டே மறுபடியும் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். போயிட்டு ஒரு ரன்னிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வேறு வீட்டில் வேறு யாருமே இல்லை. ஸோ காலையில் நம்ம தான் சமையல் எல்லாமே நம்ம தான் பண்ணணும். சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம முதல்ல கிளம்பிடலாம். அண்ட் பிஸ்னஸ் வேறு போனால் அதையும் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து சின்னதாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பும். அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ரன்னிங்கை முடிச்சுட்டு வருவோம். ஓகே, கமான் கமான். ஒரு 5 முட்டை, ஒரு பிரெட் பாக்கெட். ஹாய் மக்களே. ஓகே, போயிட்டு ரன்னிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டே வந்துட்டேன். ஓகே, டைம் வேறு ஆச்சு. வேலைக்கு வேறு கிளம்ப என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிளாக நம்ம வந்து மார்னிங் வந்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒர்க் அவுட் வேறு நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. 55 ஆமா, எப்படி இவ்ளோ வெயிட்? இதெல்லாம் நதிங்க, முந்தி டன் கணக்குல தூக்கிட்டு இருந்தேன். சோ கொஞ்சம் ஹெல்தியா எடுத்துக்கலாம் அப்படினு ஒரு விஷயம் பண்ணலாம்னு இருக்கேன். ஒரு கடையில போய் இப்பதான் ஒரு 4 முட்டை பிளஸ் வந்து பிரெட், அப்புறம் ஒரு சில விஷயங்கள் பண்ண போறோம். ஒரு ட்ரிங்க், ஒரு பிரெட் ஆம்லேட் சம்திங், அவ்வளவுதான். இது போதும். வீட்டில் உள்ளவங்களை தொல்லை பண்ணாம எல்லாருமே இதை ஈஸியாக பண்ணிடலாம். எங்க அம்மா இருந்தாங்கன்னா இப்போ பண்ணி கேட்டிருப்பேன், மணியே பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்ட்டு. சாப்பிட வீட்டுக்கு வருவியாப்பா? அம்மா என்னம்மா சாப்பாடு? உப்புமாவும் மதியம் வச்ச பாவக்காய் குழம்பும்பா. உப்புமா பாவக்காய் குழம்பா? ஆமாப்பா. நான் நாளைக்கே வரேம்மா. முத நாளைக்கே சோத்துக்கு திண்டாட வேண்டியதா இருக்கு. எனக்கு கிச்சன் எல்லாமே எங்க அம்மா செம நீட்டாக வச்சுட்டு போயிருக்காங்க. வரும்போதும் இப்படியே இருக்கணும், இல்லை அப்படின்னா கைமா தான். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன், ஏதாவது கிளீன் கிளீன் பண்ணி ஒழுங்கா வைக்கிறேன். காலையில எழுந்திரிச்சோம்னா அப்படியே கையிலேயே சாப்பாடு இருக்கும். வந்தமா சாப்பிட்டமா போனமான் இருக்கும். ஒருவேளை சாப்பாடு செய்யறதுக்கே இவ்வளவு வலிக்குது இல்ல? செய்யறோம், தட்டுறோம், தூக்குறோம். பிரெட் ஆம்லேட் எதுக்கு இவ்வளவு சீனு பண்றோம்? முட்டை, ஒரு பிரெட் பாக்கெட்டு, 3 பழம், அப்புறம் கொஞ்சம் நட்ஸு, கொஞ்சம் டேட்ஸ், இவ்வளவு இருக்குது. இதை வச்சு ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு அழகாக பிரெட் ஆம்லேட் சாப்பிட போகிறோம். கோழி முட்டன்னு கோழி முட்டன்னு குண்டல் பண்ண கூடாது. முட்டைக்கு மேலே முட்டையை வச்சோம் 8000 கோவாடு. நிறைய கோவாடு நம்மளை முட்டை நினச்சிட்டு இருக்கு, கூ முட்டையில். சரி ரைட்டு, நம்ம சாப்பிட்டு கிளம்புவோம். டைம் ஆச்சு. ஐயோ, ஆரம்பிக்கலாங்களா? அப்படி இப்ப என்ன பண்ண போறோம்? அப்படியே இந்த பிரெட்டை எடுத்து அப்படியே பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் வயசு பொண்ணு உதட்டுல முத்தம் தர மாதிரி அப்படி பட்டும் படாம தொட்டும் தொடாம எண்ணெயில போட்டு எடுத்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அப்படியே தூக்கி போடுறோம். சுக்குலக்கா சுக்குலக்கா, ஐயோ கேளுச்சு. எங்கள் அம்மா மட்டும் போய் இருக்கணும், வீடு ஃபுல்லாக முட்டை நாத்தான் அடிக்கிட்டு சாவடிப்பா வேணும். அப்படியே மாற்றி போடுவோம். ஓகே, சில விஷயம்லாம் ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அம்மாக்கு அறிவில்லதான் உனக்கு இருக்குல்ல. அம்மா அடிக்கடி சொல்ல வார்த்தை, அதை சொல்லி பார்த்தேன். ஓகே, அப்படியே தூக்கி
காலையிலே வேற என்ன பண்ணனு எனக்கே தெரியல. அம்மா இருந்தா இட்லி தோசை ஏதாவது சுட்டு கொடுப்பாங்க, தோசை மாவும் இல்லை உள்ள எதுவுமே இல்லை. என்ன பண்ணுன்னு தெரியாம தான் மார்னிங் தானே, ஸோ லைட்டாக எடுத்தால் போதும் அப்படின்னு தான் இந்த அரேஞ்ச்மெண்ட். ஸோ என்னடா பிரெட் ஆம்லேட் போடுறது, பிரெட்டை போட்டு இந்த முட்டையை போட்டு போடுறதுலாம் பெரிய விஷயமான வீடியோ எடுத்து போட்டிருக்கே மானம் கெட்ட பேலடி கேட்பீங்க, தெரியும் வேற வழி இல்லை. இப்போ இங்கே பார்த்து தான் ஆகணும். அதாவது நாலு நாள் வீட்டில் ஆளில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு நாலு நாள் அப்டேட் வந்துட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துருச்சிங்க, நானும் வீட்டில் யாரும் இல்லை, உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த மாதிரி ஜாலியாக அப்படியே ஃபன்னாக போயிட்டே இருக்கட்டும். காலையிலையும் எழுந்திரிச்சு இந்த சமையலையும் முடிச்சு நிறைய பேர் ஒர்க்குக்கும் போய் வீட்டெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் அவங்களுக்குலாம், சும்மா கிடையாது அம்மானா சும்மா இல்லை, சும்மா வாங்கிட்டு சொல்லிட்டு போயிடலாம். என்ன பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்ட்டு பண்ணி பார்த்தா தானே தெரியுது, டவுசர் கிழியுது. ஓகே இதை போட்டு ஃபைனலாக முடிச்சுக்கிடுவோம், டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. அப்படின்னு ரெண்டு கம 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 கமன் இருக்கா, தெரியுதா? எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. ரைட்டு, இது ஓகே. அடுத்து ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணிடுவோம். போகிற ட்ரிங்க் வந்து பார்த்துட்டு இருக்கவங்க சரி, நிறைய பேர் நல்ல எனர்ஜியாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணுறவங்க சரி, இல்லை ஒல்லியாக இருந்து உடம்பு கொஞ்சம் ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக இதை குடிங்க. ஒன் மந்த்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வேறு லெவல் ரிசல்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். பல பேருக்கு அது கொடுத்து அவங்களுக்கும் கொழுப்பு ஏறி நம்மக்கிட்டே சண்டைக்கு வராங்க. சரிட்டு நான் கட் பண்ணிடுறேன். வேறு எனர்ஜி ட்ரிங்க் வந்து இப்போ பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, முதல்ல நல்ல பழம், அப்புறம் வந்து டேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸு, நெக்ஸ்ட்டு பால். உனக்கு ஊற்றுவே நான் தான் பால். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா பேரிச்சம்பழம், நல்ல பேரிச்சம்பழத்தை ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் நாலு, மொத்தம் ஒரு நாலு போட்டுக்கலாம். இது நம்ம மட்டும் தானே. அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ, பாதாம் 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 எல்லாத்தையும் போட்டுவிட்டு அப்புறம் பழத்தை மட்டும் அப்படியே வெட்டி போட்டுடலாம். உள்ள செவ்வாழை பழம் தான் போடணும் இல்லை, உங்களுக்கு என்ன பழம் பிடிச்சிருக்கோ அந்த பழத்தை போட்டுக்கலாம். ஆனால் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது, நல்லா ரத்தம் ஊறும், ரத்தம் ஊறு ஊறி தான் நிறைய பேர் கொழுக்கு முழுக்குன்ற போய் இருக்காங்க. இதெல்லாம் குடிச்சு தான் அப்படியே கொஞ்சம் பால். ஓகே அப்படியே மூடி லாக் ஆகிடுத்து ஸ்டார்ட். ஓகே ஜம்னு ரெடி பண்ணியாச்சு, அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான், டைம் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதெல்லாம் செய்கிறது சீரியஸாக வந்து டைம் வந்து கம்மியாக தான் ஆகும், ஆனால் அதை செய்கிறதுக்கு தான் கடுப்பாகும். நம்ம வந்து எவ்வளோ தான் பண்ணாலும் வீட்டில் அம்மாட்ட நம்ம கேட்கும்போது அவ்வளோ பொறுமையாக அழகாக நம்ம போட்டு கொடுப்பாங்க. சாப்பிட்டு ரெண்டே நிமிஷத்தில் சாப்பிட்டு கூட அதை நல்லா இருக்கா இல்லையான்னு கூட சொல்லாமல் அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். பல பேர் அப்படி தான் இருக்கோம், வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கா இல்லையா என்ன ஏது ஒன்றும் சொல்ல போகிறதே கிடையாது. ஸோ அம்மா செஞ்சு கொடுக்குற சாப்பாடை கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லதால அவங்க மனசும் சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் குக்கு யாரு? அம்மா தான் சார். நம்ம குழந்தையில பசின்னு எழுதப்போ தன் ரத்தத்தையும் நம்ம குணவா தந்தது அம்மா தான் சார். மத்தவங்களாம் வெறும் சாப்பாடை மட்டும் தான் பரிமாறுவாங்க, ஆனா சாப்பாட்டோட பாசம் அன்பு இது எல்லாத்தையும் சேர்த்து பரிமாற தாயால மட்டும்தான் சார் முடியும். ஒரு ரெண்டு ஆம்லேட்டும் இதே போடுறதுக்குள்ளே அவ்வளோ கடுப்பாது இல்லை, உட்காந்துருந்து எவ்வளோத்துல நம்மளுக்குலாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரெஸ்பெக்ட் ஆல் அம்மாஸ். ஓகே மா லவ்யூமா. சரி நான் சாப்பிட்டு கிளம்புறேன். ஓகே வீட்டில் எவ்வளோ தான் இடம் இருந்தாலும் நம்ம அப்படி கிச்சனில் உட்காந்து அப்படி சாப்பிட்ற அந்த சுகமே என்ன தான், டைனிங் டேபிள் இருக்கட்டு என்ன வேணாலும் இருக்கட்டு கிச்சன் மேடையில் ஏறி உட்காந்துருக்கு யாரெல்லாம் இப்படி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு அம்மா தோசை ஊற்ற ஊற்ற பக்கத்தில் யாரெல்லாம் சாப்பிட்டுருப்பேன் அப்படி ஒரு கமெண்ட் போடுங்க, ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஓகே ஓகே மக்களே, நைட் வந்து மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். போயிட்டு வருகிறேன், டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு கிளம்புறேன். ஓகேவா, பாய், லவ் யூ ஆல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். லாஸ்ட் வீடியோ நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஃபேமிலியோட, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லவ் யூ ஆல், பாய்.